வெல்கம் டு நிவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டஃப்டு பிரிஞ்சல். இந்த ரெசிபி எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். தனியா கூட சாப்பிடலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். வாங்க ஸ்டஃப்டு பிரிஞ்சல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு pan எடுத்துக்கலாம். pan லைட்டா ஹீட் ஆனதோ அதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டா வறுத்ததுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். அது நல்லா கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய் 6 ஆட் பண்ணிருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த ஆட் பண்ணிக்கோங்க. 6 பல்ல அளவுக்கு பூண்டு இது கூட நம்ம இப்ப சேர்த்து அதையும் நம்ம வணக்கி விட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குருமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எல்லா இன்கிரிடியன்ட்டையும் நம்ம தனித்தனியா ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இத வறுபட்டதுக்கு அப்புறமா இத நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அத ஆறனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம அத அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடர் மாதிரி இல்லாம கொஞ்சம் கொரகொரன இந்த அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா அத வாஷ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் காம்பு கட் பண்ணாம இந்த மாதிரி காம்போடவே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். கத்திரிக்காவை நம்ம 4 டிவிஷன்ஸா நம்ம கட் பண்ண போறோம். ஃபுல்லா கட் பண்ணிடாம இந்த அளவுக்கு நம்ம பார்த்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காவையும் கட் பண்ணி நம்ம தண்ணில போட்டு வச்சிரலாம். கத்திரிக்காவை எடுத்துக்கலாம். கத்திரிக்கால நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடரை இதுக்குள்ள நம்ம ஸ்டஃப் பண்ண போறோம். கத்திரிக்காவை லைட்டா ஓபன் பண்ணிட்டு தேவையான அளவு பவுடர் எடுத்து இதுக்குள்ள நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். 4 சைடுஸும் உள்ள போகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம உள்ளுக்குள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லா அதை ஸ்டஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம கையில வச்சு அதை நம்ம பிரஸ் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயையும் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு pan எடுத்துக்கலாம். pan ஹீட் ஆனதும் அதுல கொஞ்சம் நிறையவே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லெண்ணெயில வணங்கும் போதுதான் டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை ஒவ்வொண்ணா இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த எண்ணெயில நல்லா அந்த கத்திரிக்காய் வணங்குற அளவுக்கு நம்ம அதை தள்ளி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அது வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் எல்லா சைட்ஸும் ஈவனா நமக்கு குக் ஆகும். எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டதுக்கு அப்புறமா அது ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் குக் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்து எல்லா பக்கமும் நம்ம அதை ரொட்டேட் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நம்ம எல்லா கத்திரிக்காவையும் இந்த மாதிரி டர்ன் பண்ணி விட்டாதான் எல்லா சைட்ஸும் ஈவனா நமக்கு நல்லா அந்த எண்ணெயில வணங்கி இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல ரெடி பண்ணி வச்சிருக்க பொடிய ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்க டேஸ்ட்க்கு ஏற்ப எவ்வளவு வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த கத்திரிக்காய் கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்ல ரெடி பண்ண பவுடரை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வேணுங்கும்போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே ரெசிபிய இதே மெத்தட்ல நீங்க வெண்டைக்காயையும் நீங்க ட்ரை பண்ணலாம். அதுவும் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காய் நல்ல நீல நல்லாவே நம்ம வணக்கி நல்லா அது ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ரெடி. இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் கூட வச்சு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். ரச சாதத்துக்கும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்னவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.